இது தமிழ் சினிமா மரபு என்ன அப்படின்னா பீக்கில் இருந்த ஹீரோயின் திடீர்னு கல்யாணம் ஆயிடுவாங்க ஒரு பிஸ்னஸ் மேனை அமெரிக்கா ரிட்டனை கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்புறம் அவுட் ஃபீல்டோட்டாயிருவாங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்போம் அப்படின்னா சொல்லிவிட்டு நடிக்க வருவாங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது ஹீரோயின் ஆகிறதுக்கு பட் என்னன்னா ஹீரோவுக்கு அக்காவோ இல்லை அன்னியாவோ இல்லை அம்மாவோ கூட நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க இதுவே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க கல்யாணம் ஆகிட்டாவே அதுவே வந்து மறுபடியும் ஹீரோயின் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபையட் இருக்குது அளவுக்கு வந்து ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர் பத்தி சொல்லலாம் அமலா பால் முழு கொண்டு கல்யாணம் ஆனதுக்கு தான் வேற லெவலில் கலக்கிறாங்க இப்போ அந்த லிஸ்ட்ல நம்ம சம்பந்தம் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நல்ல பீக்ல இருந்தப்ப திடீர்னு நடிகர் நாக சைதன்யாவை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் வயிறு எரிஞ்சது அதே விஷயம் திடீர்னு இப்போ சில மாசங்களுக்கு முன்னாடி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க சரி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க இனிமேல் என்னடா பண்ண போறாங்க மறுபடி நடிக்க வந்தாலும் செல்ஃப் எடுக்காது அப்படிலாம் நினைச்சிருந்த டைம்ல கமிட் பண்ணாங்க பாருங்க ஒரு ஹாலிவுட் படம் அதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கேரக்டர் இருபாலினத்தவராக நடிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபேமிலி மேன் எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த டேரக்டர்ஸ் அவங்க படத்தில் ஒரு வெப் சீரிஸில் கம்மிட்டாயிருக்காங்க ஆக்சுவலி அது வெப் சீரிஸாகவும் இருக்கலாம் இல்லை பேரண்டியா படமாகவும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் முடிவாகலை மொத்தத்தான் இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா படத்தில் அந்த ஒரு சாங்குக்கு ஆடி இருக்காங்க இப்போவே அந்த சாங்கு வேற லெவலில் ஹிட்டு ஓ சொல்றியா இல்லை ஓவோ சொல்கிறியான்னு ஃபஸ்ட் லிரிக்ஸில் வந்து பல்லவி சரணம்னு தெரிக்க விட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் நம்ம சமந்தாவோட டான்ஸும் அவங்களோட கிளாமரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் நாளைக்கு எப்படா தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் சமந்தாவை பார்க்கலான்ட்டு இப்போ நைட்டு விடிய விடிய பசங்களாம் வாசலே பலியாக கிடக்கலானுங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் மொத்தத்தில் சமந்தாவோட வெற்றி கொடி இன்னும் உச்சம் தான் போயிட்டுருக்கு விவாகரத்துக்கு பிறகு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றிய கருத்தை கமெண்ட் பஸ் சரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்